பல விதமான சுவைகள்ல பல விதமான கருத்துக்களை தினந்தோறும் அள்ளி கொடுத்துக்கிட்டே இருக்கிற நம்மளுடைய நிகழ்ச்சி பல் சுவை தோரணம். நிகழ்ச்சியில உங்களுக்காக கருத்துக்களை அள்ளி கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன்னா அனிதா. உற்சாகமான நேரங்கள் அனைத்தையுமே பயனுள்ளதா மாற்றணும் அப்படிங்கறதுக்காக நம்மளுடைய முகில் எஃப்எம்ல எல்லா நிகழ்ச்சிகளுமே பல விதமான கருத்துக்களை உங்களுக்காக கொடுத்துக்கிட்டே இருக்கோம். நம்மளுடைய நிகழ்ச்சியான பல்ஸ் பை தோரணம் நிகழ்ச்சியில இன்னைக்கு நாம படைப்புகள் மற்றும் படைப்பாளர்களுக்கான பகுதியை அலங்கரிச்சுக்கிட்டு இருக்கிற இன்னைக்கு பிறந்த நாள் கண்ட அந்த படைப்பாளர் யாரு? வில்லம் வீன் அப்படின்னு அழைக்கக்கூடியவர் தான் நாம இன்னைக்கு தெரிந்து கொள்ள போகிறோம். இவருடைய பெயர் வந்து ரொம்ப சின்ன பேர் தான். என்ன அப்படின்னா, வில்ஹெல்ம் கார்ல் வென்ரர் ஓட்டோ பிரிட்ஸ் பிராண்ட்ஸ் வீன் அப்படிங்கிற இந்த பெயரை தான் நம்ம எல்லாரும் இன்னும் சுருக்கி வில்லம் வீன் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறோம். இவருடைய பிறந்த தினம் இன்னைக்கு ஜனவரி 13 1864 பிறந்திருக்காரு. இறப்பு அப்படின்னா ஆகஸ்ட் 30 1928 இறந்திருக்காரு. இவர் எந்தெந்த துறைகளுக்கெல்லாம் சிறப்பாக பணியாற்றியிருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு நிச்சயமாக நம்ம தெரிந்து கொள்ளணும் இல்லையா? வெப்பவியல் மின்காந்தவியல் துறைகளில் முக்கிய கோட்பாடுகளை உருவாக்கியிருக்காரு. ஜெர்மன் நாட்டை சேர்ந்த அறிவியல் அறிஞர் இவர். எல்லா வகையான கதிர்களையுமே உள்ளிழுக்கக்கூடிய தன்மை வாய்ந்த கரும்பொருள் ஒன்றை வரையறைப்படுத்தியவரும் இவர் தான். வெப்ப கதிர்வீச்சு குறித்து பங்கீட்டு விதிகளை உருவாக்கியவரும் இவர் தான். 1911 வெப்ப கதிர்வீச்சு பற்றிய ஆய்வுகளுக்காக இயற்பியலுக்கான நோபல் பரிசையும் இவர் பெற்றிருக்காரு. பிரஷ்யாவில் 1864 ஜனவரி 13 பிறந்திருக்காரு. 1879 ராஸ்டன்பர்க்ல இருக்கக்கூடிய பள்ளிகளில் 1880 வரைக்கும் கெய்டல்பர்க் நகரில் இருக்கக்கூடிய பள்ளிகள்லையும் பயின்றிருக்காரு. 1882 கோட்டிஞ்சென் பல்கலைக்கழகத்தில் பின்னல் பெர்லன் பல்கலைக்கழகத்திலையும் உயர்கல்விகளை பயின்றிருக்காரு. 1883 வரைக்கும் காம் வான் கெல்மேட் அப்படிங்கிற அறிவியல் அறிஞர்களுடைய ஆய்வு கூடத்தில் பணியாற்றவும் செஞ்சிருக்காரு. 1883 வெப்பவியல் மின்காந்தவியல் கோட்பாடுகளை பயன்படுத்தி வீண் இடப்பெயர்ச்சி விதியை உருவாக்கம் செஞ்சிருக்காரு. உலோகங்களால் ஏற்படக்கூடிய ஒளியினுடைய விளிம்பு வளைவு விலகலின் போது நிறைய பொருட்களுடைய வண்ணங்களில் ஏற்படக்கூடிய தாக்கம் குறித்து ஆய்வுகளையும் செஞ்சிருக்காரு. 1886 முனைவர் பட்டமும் பெற்றவர் இவர். வில்லம் வீன் இவரை பற்றிய பல அருமையான தகவல்களை தான் நாம இன்னைக்கு நம்மளுடைய பல்சவை தோரணம் நிகழ்ச்சியில தெரிந்து கொண்டே இருக்கிறோம். 1896 வெப்ப இயக்கவியல் வெப்ப கதிர்வீச்சுக்காக விதிகள் பற்றிய கோட்பாடுகள்லையும் வெற்றிடத்துல மின்னிறக்கம் நடைபெறுகிறது அப்படிங்கறத பற்றிய ஆய்வுகளையும் இவர் மேற்கொண்டிருக்காரு. கால்வாய் கதிர்கள், நீர்ம இயக்கவியல், மின்காந்த அடிப்படையிலான எந்திரவியல் இந்த மாதிரி பல கோட்பாடுகளையும் ஆய்வு அறிக்கையில வெளியிட்டிருக்காரு. 1912 மற்றும் 1918 இந்த வருடங்கள்லாம் நீர்மின் கதிர்களை பற்றி மேலும் பல ஆய்வுகளில் ஈடுபட்டிருக்காரு. நியூட்டனுடைய இயற்பியல் கோட்பாடுகளிலிருந்து துகர்கற்ற இயற்பியலுக்கும் மாற்றும் வகையில வீணோட ஆய்வுகள் இருந்திருக்கு அப்படிங்கிறது தான் ஒரு குறிப்பிடத்தகுந்த ஒரு விஷயம். 1928 வருடம் தன்னுடைய 64 வயதுல அவர் இறந்திருக்காரு. அருமையா பல ஆய்வுகளை மேற்கொண்டு தங்களுடைய வாழ்க்கையில ஒரு வரலாற்று குறிப்பிடும்படியாக நல்ல சிறப்பாகவே வாழ்ந்திருக்காரு வெல்லம் வீன். நேர்கள் இணைந்திருக்கக்கூடிய நம்மளுடைய நிகழ்ச்சியான பல்சுவை தோறும் நிகழ்ச்சியில நாம இப்ப இணைந்திருக்கக்கூடிய இந்த பகுதி குற்றம் காண பகுதி. என்ன, எங்க, எது நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிந்து கொள்ளலாம். முதல்ல நம்ம அமெரிக்காவில் போய் அங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி தெரிந்து கொள்வோம். அமெரிக்காவில் மெக்கின்சே அண்ட் கம்பெனி அப்படிங்கிற நிறுவனத்துக்கு முன்னாள் கூட்டணி நவ்தீப் அரோரா அப்படிங்கிறவர் இருந்திருக்காரு. இவர் லண்டனை சேர்ந்தவர். இவருக்கு வயது 51. இந்திய வம்சாவளியை சேர்ந்த இங்கிலாந்து குடிமகன் இவர். இவர் 800,000 வரைக்கும் மோசடி வழக்கில் சிக்கியிருக்காரு. இவரை நியூயார்க் நகரில் ஜான் எஃப் கெனடி சர்வதேச விமான நிலையத்தில் வச்சு அமெரிக்க போலீஸ் படை கைதும் செஞ்சுருக்காங்க. அவர்கிட்ட விசாரணையும் நடத்திட்டே இருக்காங்க. இவ்வளவு பணங்களை வச்சுட்டு, அதாவது மோசடி செய்து சம்பாதிக்கக்கூடிய பணங்கள் வச்சு தங்களுடைய குடும்பத்தில் அவ்வளவு சந்தோஷத்தை ஏற்படுத்தினாலும் அந்த சந்தோஷம் நிலைக்குமா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. சொந்தமாக சம்பாரித்து குடும்பத்துக்கு கொடுக்கறதுல இருக்க சந்தோஷம் இப்படி மற்றவங்களை ஏமாற்றி சம்பாதிக்கிறதுல இருக்குமா அப்படின்னாலும் ஒரு சந்தேகம். நிச்சயமாக இந்த மாதிரி மற்றவங்களை ஏமாற்றி லஞ்சம் இந்த மாதிரியெல்லாம் வகையில் சம்பாதிக்கக்கூடிய பணங்கள் அவங்க கையிலையும் நிற்காது, அவங்களுடைய சந்ததிகளுக்கும்
அது சேராது. தவறுகள் செய்யறோம் அப்படின்னா அதுக்குரிய பலனையும் சேர்த்துதான் சந்ததிகள் அனுபவிப்பாங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்கல மறந்துடுறாங்க போல இந்த மாதிரி மோசடி வழக்குல சிக்கக்கூடிய நபர்கள். எல்லாருமே உலகத்துல சந்தோஷமா இருக்கணும்னா எல்லாருமே நல்லவங்களா இருந்தா ரொம்ப நல்லது. அட்லீஸ்ட் நம்ம வந்து நல்லவங்க அப்படிங்கிற ஒரு பேர் எடுக்கலைன்னா கூட கெட்டவங்க அப்படின்னு சொல்லிட்டு பேர் எடுக்காம நம்ம வாழ்ந்துட்டோம் அப்படின்னாலே நம்மளுடைய வாழ்க்கை சிறப்பா தான் இருக்கு அப்படிங்கிறது தான் இன்றைய காலகட்டத்துல நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயமாவும் இருக்கு. இப்போ நம்ம நம்மளுடைய பல்ஸ்வை தோணும் நிகழ்ச்சியில குற்றம் காண பகுதியில தான் இணைஞ்சிருக்கோம். இதுக்கு முன்னாடி அமெரிக்கால நியூயார்க்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இப்போ அப்படியே அங்கிருந்து இஸ்தான்புல் அங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரிந்து கொள்ளலாம். உள்நாட்டு போர் நடந்து வந்துட்டு இருக்குது. சிரியா, ஏமன் இந்த மாதிரியான நாடுகள்ல இருந்து ஆயிரக்கணக்கான மக்கள் என்ன செய்யறாங்கன்னா அகதிகளா தினந்தோறும் ஐரோப்பிய நாடுகளுக்கு இடம்பெயர்ந்துகிட்டே இருக்காங்க. அவங்கள துருக்கியில இருந்து கிரீஸ்க்கு போகக்கூடிய அந்த ஐரோப்பிய நாடுகளுக்கு செல்வதற்காக என்ன செய்யறாங்க அப்படின்னா படகுகள்ல ஆபத்தான பயணத்தை மேற்கொள்றாங்க. இந்த மாதிரி பயணங்கள் பல நேரங்களில் விபத்துல தான் முடிஞ்சிருது. அப்படி ஏற்பட்ட ஒரு விபத்துல சிக்கி உயிரிழந்த ஐலான் அப்படிங்கிற 3 வயது குழந்தையோட உடல் வந்து கரை ஒதுங்கிய சம்பவம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். உலகத்தையே உழுக்கக்கூடிய சம்பவமா அது அமைஞ்சிருந்தது. இந்த நிலையில அதாவது சில தினங்களுக்கு முன்னாடி துருக்கியோட கடலோர பகுதிகளில் ஒரே நாள்ல 7 சிறுவர்கள் உட்பட 34 அகதிகளுடைய உடல் மீட்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த சம்பவம் ரொம்ப பெரிய சோகத்தையே ஏற்படுத்தியிருக்கு. துருக்கி கடலோர காவல் படையினர் வழக்கமா ரோந்து பணியில ஈடுபட்டு இருந்திருப்பாங்க. அப்ப வந்து ஐவாலிக் அப்படிங்கிற மாவட்டத்தோட கடலோர பகுதிகளில் கரை ஒதுங்கி கிடந்த 24 பேருடைய உடல்களையும் டிகிலி அப்படிங்கிற மாவட்டத்தின் கடலோர பகுதியில கரை ஒதுங்கி கிடந்த 10 பேருடைய உடலையும் கைப்பற்றியிருக்காங்க. இதை தொடர்ந்து உடல்கள் மீட்கப்பட்ட பகுதிகளில் கடலோர காவல் படையினர் மேற்கொண்ட இன்னும் அதிகமாக தீவிரமாக தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டிருந்திருக்காங்க. அப்போ என்ன ஆச்சு அப்படின்னா 12 பேர் உயிரோடு மீட்கப்பட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லை வேறு யாரும் உயிரோடு இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு மீட்பு படகுகள் மற்றும் இந்த ஹெலிகாப்டர்கள் மூலமாலாம் தேடிட்டே இருக்கிறாங்க. நாட்டில் அமைதி நிலவுறது ரொம்பவே முக்கியமான விஷயம். அப்போதான் மக்கள் சந்தோஷமாக வாழ முடியும். இல்லைன்னா மக்கள் இருந்த இடத்த எல்லாம் காலி பண்ணிட்டு வேற ஒரு எங்கேயாவது சென்று பிழைப்பு தேடுவோமா அப்படின்னு சொல்லிட்டு இடம்பெயர தான் செய்வாங்க. அப்படி செய்கிற வழியில தான் இந்த மாதிரியான ஆபத்தான பயணங்கள்லையும் மேற்கொள்ள வேண்டியிருக்கிறது அந்த மக்கள். ஒரு முயற்சின்னு கூட சொல்லலாம். அமைதியான இடத்தை தேடி அலைஞ்சு கொண்டு இருக்கிற மக்களுக்கு இந்த மாதிரியான ஒரு சம்பவங்கள் நடந்தது ரொம்பவே மனதை உருக்கக்கூடிய சம்பவமா இருக்கு. நம்மளுடைய பல் சுவை தொருணும் நிகழ்ச்சியில நாம இப்போ இணைந்திருக்கக்கூடிய இந்த பகுதி குறிப்புகளுக்கான பகுதி. இன்னைக்கு யாருக்கான குறிப்புகள் அப்படின்னா வீட்டையே சுத்தி சுத்தி வந்து வீட்டையே ரெண்டாக்கக்கூடிய அந்த குட்டி குழந்தைகளுடைய உணர்வுகளை புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான குறிப்புகளை இன்னைக்கு நான் எல்லாருக்காகவும் கொண்டு வந்திருக்கேன். குழந்தைகளுக்கு வந்து மன அழுத்தம் இருக்கும் அப்படிங்கிறது எத்தனை பேருக்கு தெரியும். குழந்தைகளுக்கும் மன அழுத்தம் நிச்சயமாக இருக்க தான் செய்யும். அந்த மன அழுத்தத்தை அதிகமாக்கக்கூடிய காரணங்கள்லாம் நிறைய இருக்குது. தங்களுக்கு ஏற்பட்ட மன அழுத்தத்தை ஒவ்வொரு குழந்தையும் ஒவ்வொரு விதமாக வெளிக்காட்டுவாங்க. ஆனால் அவங்களுக்கு சொல்ல தெரியாது அது மன அழுத்தம் அப்படிங்கிற ஒரு விஷயம் கூட அவங்களுக்கு தெரியாது. இன்னும் சில குழந்தைங்க பார்த்தீங்கன்னா முகத்தை வந்து தூக்கி வச்சுட்டு யார்கிட்டையுமே பேசாமல் எப்பவுமே உம்முனே இருப்பாங்க. சில குழந்தைங்க மன அழுத்தத்தை ரொம்ப கோபமாகவும் வெளியே காட்டுவாங்க, ஆத்திரப்படுவாங்க. இப்படி எல்லாம் இருக்கிறதுனால குழந்தைங்களை வந்து உடனே நாம என்ன செய்வோம், திட்ட ஆரம்பிப்போம். இன்னும் சில குழந்தைங்க எப்பவுமே கவலையோடையே இருந்துகிட்டே இருப்பாங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்னைக்காவது யோசிச்சிருக்கோமா? அப்படி குழந்தைங்க உம்முன்னு இருக்காங்க அப்படின்னா உடனே நம்ம என்ன செய்வோன்னா, ஏன் இப்படி இருக்கிற மித்த குழந்தைய பாரு, அந்த குழந்தைய பாரு அப்படின்னு சொல்லிட்டு மற்ற குழந்தைகளோட ஒப்பிட்டு தான் சொல்லுவோமே தவிர ஏன் இந்த குழந்தை இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறதே கிடையாது. ஆனால் குழந்தைகளுடைய மனநல மருத்துவர்கள் குழந்தைங்க இந்த மாதிரி ஒவ்வொரு விதமாக இருக்கிறதுக்கு பல காரணங்களை சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. அதில் என்னென்ன காரணங்களால் குழந்தைங்க இப்படியெல்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நம்ம தெரிந்து கொள்வோம். குடும்பத்தில் தொடர்ந்து நடைபெறக்கூடிய குழப்பங்கள், வாக்குவாதம். அதாவது குடும்பத்தில் பெரியவங்க எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுகிட்டே இருப்பாங்க, ஆனால் குழந்தைகள் சந்தோஷமாக இருக்கணும், எல்லாத்துலேயுமே முதலிடத்தில் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வம் மட்டும் பெரியவங்களுக்கு இருக்கும். குழந்தைகள் முன்னாடி எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிற அந்த சின்ன சிந்தனை கூட இல்லாமல் இருக்கிறதும் குழந்தைகளை பாதிக்க தான் செய்யும். பெற்றோர்கள் அப்புறம் இந்த உறவினர்கள்லாம் குழந்தைகளோட உறவில் ஏற்படக்கூடிய விரிசல். முந்தியெல்லாம் எல்லார் வீட்லேயுமே பெரியவங்க சின்னவங்க எல்லாருமே சேர்ந்து இருப்பாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தாத்தா பாட்டி
தான் கொஞ்சம் தள்ளி இருக்காங்க. மாமா, அத்தை, சித்தப்பா, சித்தி இவங்கெல்லாம் வேற வேற இடங்கள்ல இருக்காங்க. அவங்களுடைய அந்த தொடர்புகள் இதெல்லாம் துண்டிக்கப்படுது. அது அவங்க கூட பேசணும்னு குழந்தைகள் ஏங்கம் இருந்தா கூட அதை வந்து பூர்த்தி செய்யற அளவுக்கு வீட்டில் வந்து நேரம் பத்தலை அப்படின்னு சொல்லக்கூடிய பெரியவர்களுடைய வார்த்தைகளும் கூட குழந்தைகளை புண்ணாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மனநல மருத்துவர்கள் தெரிவிக்கிறாங்க. சரி, வீட்டில் மட்டும்தான் இப்படி பிரச்சனைகள் இருக்கா குழந்தைகளுக்கு வந்து? அப்போ வந்து குழந்தைகள் சரியில்லைன்னா வீட்டில் இருக்கவங்க தான் சரியில்லையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாரும் கேட்கலாம். அப்படின்னு முழுமைக்குமாக சொல்லிவிட முடியாது. அதாவது குழந்தைகளுடைய நட்புக்குள்ள ஏதாவது விரிசல்கள் இருந்தால் கூட அவங்களுடைய மனதை அது பாதிக்கும். அதனால குழந்தைங்க உம்முன்னு இருக்காங்கன்னா அவங்க பக்கத்தில் உட்காந்து முதல்ல நம்ம மனம் விட்டு பேசணும். அவங்களுக்கு என்ன பிரச்சனை, ஏன் இப்படி இருக்காங்க, பள்ளிக்கூடங்களில் ஏதும் பிரச்சனை இருக்கா, இந்த மாதிரிலாம் யோசிச்சு குழந்தைகளோட நம்ம மனம் விட்டு பேசினா மட்டும்தான் அவங்களுடைய அந்த மன அழுத்தங்களை நாம புரிந்து கொண்டு அந்த மன அழுத்தத்திலிருந்து குழந்தைகளை விடுவிக்க முடியும். குழந்தைகள் தங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த மன அழுத்தங்களை வார்த்தைகளால் விவரிக்க முடியாது. அதனால் செயல்களில் செய்து தான் காட்டுவாங்க. அப்படி செயல்களில் செய்கிறது மற்றவங்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படிங்கிற அந்த உணர்வுகள் கூட கிடையாது. தனக்கு தோன்றியதை செய்கிறாங்க. தன்னுடைய மன அழுத்தம் காரணமாக சில குழந்தைகள் நல்ல செயல்கள்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய உணர்வுகளின் வெளிப்பாடால் முயற்சியும் குறைய ஆரம்பிக்கும், அப்புறம் பயிற்சியும் குறைய ஆரம்பிக்கும். அப்புறம் முதலிடத்தில் இருந்தவங்க கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக குறைந்து கொண்டே வருவாங்க. ஆனால் பெற்றவர்களுக்கு என்ன தெரியும், முந்தியெல்லாம் நல்லா தான் படிச்சுட்டு இருந்தான், இப்போ தான் இப்படி ஆயிடுச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தங்களுடைய கோபத்தை வந்து வெளிப்படுத்துவாங்க. அதுக்கு பதிலாக குழந்தைகளுடைய மன அழுத்தம் ஏன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ந்து பார்க்கறது ரொம்பவே நல்ல விஷயம். குடும்பங்கள் முந்தி ஒன்றா இருந்திருக்கும், அது பிரிஞ்சிருந்தா அந்த பிரிவு கூட அவங்கள வந்து தாக்கியிருக்கலாம். ரொம்ப நெருக்கமானவர்களுடைய பிரிவு, இல்லைன்னா செல்ல பிராணிகள் ஏதாவது வளர்த்துருந்தாங்க அப்படின்னா அந்த செல்ல பிராணிகளுடைய இறப்பு, இந்த மாதிரியான சம்பவங்கள் கூட குழந்தைகளை பாதிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. பெரிதாக ஏற்படக்கூடிய இழப்புகள் இல்லைன்னா எதையாவது பார்த்து பயந்திருப்பாங்க, இல்லை ஏதோ ஒரு அதிர்ச்சி வந்து அவங்கள தாக்கியிருக்கும். இந்த மாதிரியான சூழல்கள் எதுவும் அமைந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைகளை நல்ல கவனத்தோடு பார்த்து பாதுகாத்து அவங்களுடைய செயல்பாடுகள் நல்ல பழக்க வழக்கங்கள்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ந்து பார்த்து பெற்றவர்கள் தான் வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம நிகழ்ச்சியோட இறுதி தருவாயில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அனைத்து